ஐந்து மாநில தேர்தல்களில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கு பெரும்பான்மையான மக்கள் வெற்றியை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். ஏற்கனவே இங்கே வானதி அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், இந்த வரைபடத்தை பாருங்கள் என்று. எல்லாம் காவிமயமாகி கொண்டிருக்கிறது. இன்னும் குறைபாடோடு இருப்பது கர்நாடகம். 2018 கர்நாடகமாகவும் காவிமயமாகிவிடும் எந்தவித சந்தேகமும் இல்லை. 2021 இல்லை என்றால் அதற்கு முன்னாலேயே தேர்தல் வந்தாலும் தமிழகமும் காவிமயமாகிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த நிறம் அப்படியே இங்கே காவிமயமாக நிறைவடைய வேண்டும். ஏன் நிறைவடைய வேண்டும் என்றால், இன்றிருக்கும் சூழ்நிலையில் நான் வரும்பொழுது சிதம்பரம் அவர்களின் அறிக்கையை பார்த்தேன், பேச்சை பார்த்தேன், சொற்பொழிவை பார்த்தேன். பாரதிய ஜனதா கட்சி மணிப்பூரிலும் கோவாவிலும் வெற்றியை திருடிக் கொண்டார்கள் அப்படி என்று சொல்லி இருக்கிறார்கள். யார்? மக்களின் பணத்தை டூஜியாக திருடியவர்கள். மக்களின் பணத்தை இங்கே நிலக்கரி சுரங்கத்தில் திருடியவர்கள். மக்களின் பணத்தை அங்கே விளையாட்டிற்காக என்று காமன்வெல்த் கேம்ல சுருட்டியவர்கள் இன்று நம்மை திருடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் திருடியதால் தான் மக்கள் இன்று எங்களுக்கு அறுதி பெரும்பான்மையான வெற்றியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதையும் திருட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சொன்னதை போல திருடினோம். எதை திருடினோம் என்றால், மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மக்களின் மனதை கண்ணன் எப்படி திருடுவானோ அதே போல திருடினார். உத்தரப்பிரதேசத்தில் நான் வரும்பொழுது ஒரு பத்திரிகை படித்துக் கொண்டு வந்தேன். உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெற்றதற்கு காரணம் பெரும்பான்மையான நம் இந்து சகோதரர்கள் வாக்களித்தது மட்டுமல்ல, இஸ்லாமிய பெண்கள் வாக்களித்தது அதற்கு காரணம். ஏனென்றால் முத்தலாக் முறை பெண்களின் உரிமையை அவர்கள் இனம் பாதுகாக்கவில்லை, மோடி அவர்கள் அவர்களது சகோதரனாக நின்று பாதுகாக்க அதற்காக அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் வருங்காலத்தில் யாரும் பாரதிய ஜனதா கட்சியை சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்றோ, ஏழைகளுக்கு எதிரான கட்சி என்றோ, ஒரு சமூகத்திற்கான கட்சி என்றோ சொல்லிவிட முடியாது. அனைத்து மக்களுக்குமான கட்சி எது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி என்பதை மக்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள்.